If MR and MC denote the marginal revenue and marginal cost, and MR minus MC equal to the function kuduthirukku, then the maximum profit at S is equal to. We want to find maximum profit. So first of all, namakku profit venum appadina adukuriya formula P equal to integral of MR minus MC. MR minus MC நம்ம இன்டகிரேட் பண்ண கிடைக்கக்கூடியது நமக்கு வந்து ப்ராஃபிட். ஸோ இங்கே க்வெஸ்சனில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னா ரெண்டு கண்டிஷன், ஒன்று வந்து டிபி பை டிஎஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்தது டி ஸ்கொயர்டு பி பை டிஎஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இந்த டிபி பை டிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டு நமக்கு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து டி ஸ்கொயர்டு பி பை டிஎஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணினா லெஸ் தேன் ஜீரோ அப்படின்னு வரும். லெஸ் தேன் ஜீரோனால் நெகட்டிவாக வரும். அந்த மாதிரி நெகட்டிவாக வர்றப்போ யூ ஆர் கெட்டிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட். இதுதான் கண்டிஷன். மினிமம் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஜீரோ வரும். ஸோ மேக்ஸிமம் மீன்ஸ் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம பண்ணணும். ஒன்று வந்து ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு டிபி பை டிஎஸ் கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயர்டு பி பை டிஎஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த டிபி பை டிஎஸ்ஸை ஈக்குவல் டு ஜீரோ போட்டு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணினா மைனஸில் வரும். அப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கெயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபார்முலா படி நம்ம இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீ வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு மாதிரி ப்ரீவியஸாக கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் இன்டெக்ரல் ஆஃப் 36x தென் மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 81 தென் டிஎஸ் ஸோ ஈக்குவல் டு 36x ஸ்கொயர்டு பை 2 மைனஸ் 3x க்யூப் பை 3. இது இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 81x. மறக்காமல் என்ன போடணும், கே வந்து போடணும். இந்த இடத்துல கே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும். அப்போ நம்ம யூஸ்ஃபுல் ஸ்டெப் என்னதுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் பி ஈக்குவல் டு ஜீரோ, ஸோ விச் இம்ப்ளைஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறோம், பி. ஸோ பியும் ஜீரோ எக்ஸும் ஜீரோங்கிறப்ப கே ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி ஈக்குவல் டு இது இதுவும் கூட கேன்சல் பண்ணினா என்ன வரும், 16 இல்லையா. ஸோ 16x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் 81x. நோ நீட் டு ரைட் கே. இப்போ பி வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் வந்து ஸ்டெப் ஒன். ஸ்டெப் ஒனில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டிபி பை டிஎஸ். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இந்த டூ சைடில் வருமா, அப்போ என்ன வரும், 32x மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 81. அடுத்தது டி ஸ்கொயர்டு பி பை டிஎஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிபி பை டிஎஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 32x மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 81 ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் மைனஸ் வரக்கூடாது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 3-ஐ காமனாக எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இது என்ன ஆயிரும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும் இல்லையா. இப்போ இங்கே 32 எப்படி 3-ஐ காமனாக எடுப்பேன், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 16 இருந்ததுல சாரி, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே 2 இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 18 வரும். நான் 16 போட்டேன். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 18 அப்படிங்கிறப்போ இந்த இது சைடில் வரப்போ என்ன ஆயிரும், 36 ஆயிரும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் 36. இப்போ வந்து 3-ஐ காமன் எடுக்கிறப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ் அப்போ ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 12. ஸோ 12x இந்த மைனஸு ப்ளஸ் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 27. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதை விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 27 ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மல்டிப்ளை பண்ணினா இந்த இடத்துல 27 இங்கே மைனஸ் 12 இல்லையா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 9 மைனஸ் 3. அப்போ இது வந்து மைனஸ். ஸோ பை எக்ஸு பை எக்ஸு. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ரெண்டு ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு 9
x equal to 3. நம்ம வந்து இங்க profit வந்து maximum காண்கினும். அப்பு first of all, we find d squared v by dp squared. So that means, இங்க, மதிரட்டு அந்த dp by dx திரும்ப எடுத்து எழுதிக்கே. So dp by dx என்ன எழுதிக்கும்? 36, yeah. So, இது ஏற்கனவே கண்டு பிடித்து, அப்பு இந்தத்தில d squared b by dx squared equal to, so 36x 1 ஆயிரும், இது சையில் வந்து இங்க என்ன இருக்கும், 6x 81 என்ன ஆயிரும், 0 அப்பின்சலி மாதிரும், so 36 minus 6x, நமக்கு maximum profit வேணும் அப்படிங்கிறப்போ, நம் இங்க x equal to 9 தா எடுத்துக்கும், என்ன இந்த 3 எடுத்தேன் வையேன், நமக்கு வந்து, பாஸ்டிவ் மதிப்பு கிடைக்கும் பட் பாசிட்டிவ் நமக்கு வேண்டாம் நமக்கு நெகட்டிவ் தான் நமக்கு வேணும் மேக்ஸிமம் இருக்கிறதுனால அப்போ இந்த இடத்துல அட் எக்ஸ் ஈக்குவல் டு 9 டி ஸ்கொயர்டு பி பை டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 36 மைனஸ் 6 ப்ராக்கெட் 9 அப்போ இதோட ஆன்சர் கண்டிப்பாக என்னவா இருக்குது லெஸ் தேன் ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ விச் இம்ப்ளைஸ் பி இஸ் மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 9 அப்ப இதுக்குரிய ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு வந்து க்வெஸ்சன் நம்பர் 20 இல்லையா சோ 20 ல இங்க இருக்கு பாரு ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன் தேங்க் யூ